அவனுக்கு ஒரு மந்திர உலக கனவு இருந்துச்சான். ஆப்ரா கடாப்ரா கிலி கிலி சு. அவன் தன்னைத்தானே ஒரு மந்திரவாதின்னு நினைச்சிட்டு இருந்தான். அவன் எல்லா விதமான மேஜிக்கையும் பண்ண முடியும்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். அதே மாதிரி தலையணைய அவன் காத்துல பறக்க வைக்கிறதா இப்ப யோசிச்சுட்டு இருந்தான். அவன் மந்திரம் பண்ணதும் தலையணை பறக்காது. ஆனா டோனியால தலையணைய பறக்க வைக்க முடியும்னு ரொம்ப ஆழமா யோசிப்பான். இன்னும் மேல இன்னும் மேல பறந்து போ தலையணையே, பறந்து போ டோனி. என்னப்பா பண்ற? அம்மா இங்க பாருங்க, என்னால தலையணைய பறக்க வைக்க முடியும். சரி சரி, பறக்க வச்சதெல்லாம் போதும்பா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, இப்ப அமைதியா படுத்து தூங்க. ஆனாமா என்னோட மேஜிக். இப்ப நீ கனவுல மேஜிக் பண்ண. குட் நைட் டோனி. குட் நைட் மாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டோனி தூங்கிடுறான். அதுக்கப்புறம் அவன் அவனுடைய மந்திர உலகத்துக்கு போயிடுறான். அங்க எல்லாமே மேஜிக்கலா இருந்துச்சா. டோனியோட அந்த மந்திர உலகத்துல மரங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சா. அங்க தேவதைகள் பறந்துட்டு இருந்தாங்க. அவங்கள டோனி பார்த்தான். ஹலோ, நான் தான் டோனி. நான் தான் லில்லி. இவ ரோசி. இவ பேர் டைனி. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டோனி நடந்து போயிட்டே இருந்தான். அப்ப அங்க இருந்த ரெண்டு மந்திரவாதிகள் மந்திர பயிற்சிய பண்ணிட்டு இருக்கிறத அவன் அங்க பார்த்தான். இந்த ரெண்டு மந்திரவாதிகளும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்களே. டோனி அவங்க பண்ற பயிற்சிய பாத்துக்கிட்டே இருந்தா. அத பார்த்ததும் அவங்க ரெண்டு பேரும் நிறுத்திட்டாங்க. ஹலோ, நான் தான் டோனி. உங்க ரெண்டு பேருடைய மேஜிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி. உனக்கும் மேஜிக் பண்ண தெரியுமா? நான் மேஜிக் கத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப இதையும் கத்துக்க. கையை இப்படி ரவுண்டா சுத்தணும். அதுக்கப்புறம் தன்னுடைய எதிரிய தன்னுடைய முழு பலத்தோட தாக்கணும். டோனியும் முயற்சி பண்ணா. ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப நல்லா முயற்சி பண்ற டோனி. இதே மாதிரி நல்லா பயிற்சி பண்ணிக்கிட்டே இரு. இப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா டோனி முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அவனுடைய முயற்சியால அந்த பந்து பெருசாச்சா. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறமா டோனி அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் மந்திர சக்தியால ஒரு ஆமை காத்துல பறக்கறத பார்த்தான். அவங்க தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இத பார்த்து டோனி ஆச்சரியப்பட்டான். ஹலோ, உங்களால எப்படி காத்துல பறக்க முடியுது? நாம எப்படி தரையில நடக்கிறோமோ அப்படியே பறக்கவும் முடியும். எனக்கு புரியல. நீ முழுசா நம்பினா உன்னால பறக்க முடியும். நினைச்சேன்னா உன்னாலயும் பறக்க முடியும். என்னால பறக்க முடியும்னு நான் முழுசா நம்புறேன். டோனியும் தியானம் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டான். என்னால பறக்க முடியும். என்னால பறக்க முடியும். என்னால பறக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டோனி காத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தான். அடேங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப என்னால காத்துல பறக்க முடியுது. ரொம்ப சந்தோஷம் டோனி. இதே மாதிரி நீ பயிற்சி பண்ணிக்கிட்டே இரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டோனி அங்க இருந்து போனான். அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவனை நோக்கி ஒரு கெட்ட மந்திரவாதி நடந்து வந்துட்டு இருந்தான். அவனை டோனியும் பார்த்தான். அந்த கெட்ட மந்திரவாதி தன்னுடைய மந்திர சக்தியால டோனிய தாக்க முயற்சி பண்ணா. அந்த கெட்ட மந்திரவாதி தன்னுடைய முழு சக்திய பயன்படுத்தினா. அதனால டோனி காத்துல பறக்க ஆரம்பிச்சான். டோனி வலையில மாட்டிக்கிட்ட மாதிரி துடிச்சான். என்ன விட்டுடா, என்ன விட்டுடா.
டோனி சொல்றத கேட்காம கெட்ட மந்திரவாதி அவனை தாக்கிட்டே இருந்தான். டோனி ரொம்ப வேகமா என்னை விட்டுடு விட்டுடுன்னு சொன்னான். அதுக்கப்புறம்தான் அந்த ரெண்டு மந்திரவாதிகள் அவனுக்கு கத்து கொடுத்த மந்திரத்தை அவன் யோசிச்சான். அவன் பயிற்சி பண்ண மாதிரியே மந்திர பந்தை உருவாக்கி அந்த கெட்ட மந்திரவாதி மேல அவன் தாக்குனான். அந்த கெட்ட மந்திரவாதியும் கீழே விழுந்துட்டான். இப்ப நானும் ஒரு மந்திரவாதி தான். டோனி திரும்பவும் தன்னுடைய கைய சுத்தி மந்திர பந்த ஒரு வாகனா. அதுக்கப்புறம் அந்த பந்த அந்த கெட்ட மந்திரவாதி மேல தாக்குனா. மந்திரவாதி வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிட்டான். தன்னுடைய மந்திர சக்தியால அந்த கெட்ட மந்திரவாதி திரும்பவும் டோனிய தாக்குனா. ஆனா டோனி அங்கிருந்து பறந்து தன்னை காப்பாத்திக்கிட்டான். ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல டோனியுடைய விடாமுயற்சியால மந்திரவாதிய தாக்கி அவனை டோனி கீழே விழ வச்சிட்டான். நான் ஒரு கெட்ட மந்திரவாதிய தோக்கடிச்சிட்டேன். நான் ஒரு கெட்ட மந்திரவாதிய அழிச்சிட்டேன். நான் ஒரு கெட்ட மந்திரவாதிய அழிச்சிட்டேன். டோனி என்ன பாச்சு, நீ எதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன பண்ணீங்க? என்னோட நல்ல கனவை எதுக்காகமா கலைச்சீங்க? நான் கனவுல ஒரு மாய உலகத்துல இருந்த, அங்க நிறைய தேவதைகள் இருந்தாங்க, காத்துல பறக்குற ஒரு ஆமை இருந்துச்சு, ரெண்டு நல்ல மந்திரவாதிங்க இருந்தாங்க, ஒரு கெட்ட மந்திரவாதியோ இருந்தான். உன்னோட கனவு உலகத்துக்கு போயிட்டு வந்துட்டியா? அப்புறமா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த கெட்ட மந்திரவாதி என்ன தாக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவனை தாக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கடைசியில அந்த கெட்ட மந்திரவாதி இறந்துட்டான். இங்க பாருப்பா, இந்த அளவுக்கு மேஜிக்க பத்தி யோசிக்கிறது நல்லது இல்ல. நீ கனவுல கூட மேஜிக்க பாக்குற. என்னோட மாய உலகம் அழகா இருந்துச்சு. ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.